திருவள்ளூர் அற்புத ஜெபக்கோபுர ஏஜி தேவாலயம் வழங்கும் பரலோக மகிழ்ச்சியின் ஆராதனை வேளை. முழங்கால் படியிட்டு கைகளை உக்குப்பிக் கொண்டு சொல்லுவோம், உம்மையே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், உங்கள் நாம சொல்லுவோம், கைவிடா தெய்வமே கருணையின் சிகரமே மெய்யான தீபமே தருகிறே As for me and my household, we will serve you, O Lord. We will serve you, O Lord. We will serve you, O Lord. You are wonderful. Adishyamanavare. You are mighty God. You are Prince of Peace. You are my everything. You are wonderful. You are mighty God. You are Prince of Peace. You are my everything. We love you. We all.
worship you. I love you. I worship you. Amen. Hey, nallavan. உம்மை போல ஒரு நல்ல தேவன் இந்த உலகத்துல ஒருவரும் இல்லப்பா. உங்க ஆளுகை தொடர்ந்து வெளிப்படட்டும். அகில உலகமெங்கும் ஒரு பெரிய அதிசயம் உண்டாகட்டும், அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை ஊற்றி உங்க வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். கடைசி நாட்களில் அக்கினி புகை ஸ்தம்பமாகிய அதிசயங்களை காட்டுவேன் என்று சொன்ன கர்த்தர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் வழங்க பண்ணும். எங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிசயங்களை காணப்பண்ணும், தமிழ்நாட்டில் அதிசயங்களை காணப்பண்ணும், சென்னை பட்டணத்தில் அதிசயங்களை காணப்படும், இந்திய தேசத்தில் உங்க அதிசயங்களை காணப்படும், அகில உலகம் எங்கோ உங்க அற்புதங்களும் அதிசயங்களும் விளங்க உதவி செய்யும். இப்போது நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். எல்லா மகிமையும் எல்லா கனமும் எல்லா துதியும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு மகாராஜா, அற்புதமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாளிலும் இந்த ஐந்தாம் மாதத்திலே ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து, அப்பா இந்த நாட்களில், இந்த கொடூரமான நாட்களில், இந்த பயங்கரமான நாட்களில், அகில உலகம் எங்கும் முடங்கி கிடக்கிற நாட்களில், சபைகள் எல்லாம் பூட்டப்பட்டு கிடக்கிற நாட்களில், வியாபாரங்கள் எல்லாம் பூட்டப்பட்டு கிடக்கிற நாட்களில், தொழில்கள் எல்லாம் முடங்கப்பட்டு கிடக்கிற நாட்களில், உலகத்தின் பொருளாதாரம் எல்லாம் சீரழிக்கப்பட்டு கிடக்கிற நாட்களில், ஜனங்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் அழிந்து போய் கொண்டிருக்கிற நாட்களில், நீங்க கொடுக்கிற வார்த்தை என்ன என்று ஆண்டவரின் சமூகத்தில் அமர்ந்து காத்திருந்து கத்த திட்டவட்டமாய் கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தை பரிசுத்த லூக்கா என்ற சுவிசேஷம் 10:16 முதல் ஸ்தோத்திரம் 20 வரை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். சேர்ந்து வாசிக்க போகிறோம். சீசரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்றார். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, உம்முடைய நாமத்தினாலே பிசாசு உலகமே முடங்கி கிடக்கக்கூடிய இந்த நாட்களில், சர்வ வல்லமிழ தேவாதி தேவன், உயிரோடு இருக்கிறவராகிய தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற வார்த்தை, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும், நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஒரு குட் நியூஸ் தேவ பிள்ளைகளுக்கு, எந்த கிரியைகளும் உங்களை சேதப்படுத்தாது. விசுவாசிக்கிறீங்களா, நம்புறீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்லி இயேசுபாவை மகிமைப்படுத்துறீங்க? ஆமென், அல்லேலூயா.
ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இந்த வாக்கு தத்தம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் முக்கியம். பாட்டு பாடிவிடலாம், நடனம் ஆடிவிடலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரசங்கம் செய்துவிடலாம், அதை உரிமையாக்கி கொள்வேன் என்று உரிமைப்படுத்திக் கொள்ளலாம், ஆனால் நிறைவேறுமா? அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? உண்மையான சீசராக மாற வேண்டும். உத்தமமாய் பின்பற்றக்கூடிய சீசனாக மாற வேண்டும். நாம் சீசனாக மாற வேண்டும், மற்றவர்களையும் சீசனாக்க மாற்ற வேண்டும். நான் சீசன் ஆயிட்டேன், மற்றவங்க எந்த ஆள போனா எனக்கு என்ன, மற்றவங்க எப்படி போனா எனக்கு என்ன? அப்படி அல்ல. யூ ஆல்சோ மேக் டிசைபிள்ஸ். தோத்திரம், நம்ம முதல்ல சீசனா மாறணும். ஹூஇஸ் ஜீசஸ் டிசைபிள்ஸ்? யார் இயேசு கிறிஸ்துவின் சீசன்? ரியல் ஃபாலோயர் இஸ் டிசைபிள்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். உண்மையாய் உத்தமமாய் எவன் ஒருவன் அந்த ஜீவனுள்ள தேவனாகிய இஸ்ரவேலின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றுகிறானோ அவன்தான் உண்மையான சீசன். சுகத்துக்காகவோ ஆசீர்வாதங்களுக்காகவோ திருமணம் நடப்பதற்காகவோ பணக்காரனாய் மாறுவதற்காகவோ நான் பெரிய ஆள் என்பதை வெளிப்படுத்துவதற்காகவோ நீ இயேசுவை பின்பற்றினால் நீ மோசம் போய்விடுவாய். பி கேர்ஃபுல். ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் ஆண்டவர் இயேசு அற்புதம் செய்வார், அதில் எல்லளவும் சந்தேகமில்லை. ஆனால் மெட்டீரியல் பிளஸ்ஸிங்காக மாத்திரம், உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் நீ இயேசுவை பின்பற்றினால் நீ பரிதபிக்கப்பட்டவன். நீ ஊழியக்காரனா இருந்தாலும், விசுவாசியா இருந்தாலும், சுவிசேஷகரா இருந்தாலும், தீர்க்கதரிசியா இருந்தாலும், மேய்ப்பரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பரிசுத்தவானா இருந்தாலும், உண்மையாய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீசனாக மாற வேண்டும். மற்றவர்களையும் சீசராக்க வேண்டும். இந்திய தேசத்தில் இப்பொழுது கணக்குப்படி சுமார் 138 கோடி மக்கள் பரம்பி கிடக்கிறார்கள். உலகத்திலேயே செகண்ட் பாப்புலேஷன், ஃபர்ஸ்ட் சைனா, செகண்ட் இந்தியா. இவ்வளவு பெரிய நாட்டிலே இருக்கிற எல்லா மக்களும் காக்கப்பட ஆசீர்வதிக்கப்பட ஸ்தோத்திரம் பரலோகம் போய் சேர இந்தியரை பரலோகத்தின் பாக்கியவான்களாய் மாற்றும் என்று பக்தன் பாடி வைத்திருக்கிறாரே, அப்படி இந்தியாவில் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் அந்த சொர்க்க ராஜ்யத்துக்கு சொந்தமாக வேண்டும். ஒருவரும் நரகத்துக்கு போகக்கூடாது, ஒருவரும் அந்த அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலுக்குள் போய்விடக்கூடாது. ஒரே ஒரு ஆத்மா கூட கெட்டு போவது எனக்கு சித்தம் அல்ல என்று சொல்லியிருக்கிறார். அதற்காகத்தான் பரலோகத்தில் செல்ல பிள்ளையா இருந்த தேவ குமாரனாகிய மெல்கிசதேக்காகிய இயேசு கிறிஸ்துவர் பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துக்கு கொலையுண்ணும்படி அனுப்பினார்.
2020 ஆண்டுகளுக்கு முன் எருசலேமில் 33 வயதில் இருந்த உலக இரட்சகர் இயேசு சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார். இரத்தத்தை சிந்தினார். மரித்து அடக்கமிடப்பட்டார். மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் உயிருள்ள தெய்வமாய் நமக்காக பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த முழு உலகமும் சீஷர்களாய் மாற முதலாவது ஜபம் பண்ண வேண்டும், ரெண்டாவது அதற்கு பிரயாசப்பட வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். தோத்திரம். அப்படி உண்மையாய் உத்தமமாய் சீஷராக இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு தான் இந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எல்லாருக்கும் அல்ல. சும்மா ஏதோ பேருக்கு பைபிளை படிக்கணும், ஏதோ பேருக்கு கோயிலுக்கு போகணும் என்று சொல்லி பெயரளவில் வாழ்கிறவர்களுக்கு இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறாது. உண்மையாய் உத்தமமாய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற கற்றுக்கொள்ளுங்கள். முதலாவது, இயேசு கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றுகிறவர்கள் இயேசுவை போல ஜெபிக்கிறவர்களாயிருக்க வேண்டும். முதல் காரியம்தான், ஜெபிக்க அவசியமே இல்லாதவர் ஜெபித்தார். அதிகாலையிலே ஜெபித்தார், சாயங்காலத்திலே ஜெபித்தார், ராத்திரி முழுவதும் ஜெபித்தார். அவருடைய அப்போஸ்தலர்கள் காலை 9 மணிக்கு ஜெபிக்க போனார்கள், 12 மணிக்கு ஜெபிக்க போனார்கள். ஸ்தோத்திரம். ஊழியம் செய்யும் போது மரித்தோரை எழுப்பும்படி ஜெபிக்க போனார்கள். பலத்த அற்புதங்களை கர்த்தர் செய்தார். அந்தி சந்தி மத்தியான வேளையிலே முழங்கால் போட்டு ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஜெபிக்காத ஒரு கிறிஸ்தவனை சர்ப்பம் தீண்டும். ஜெபிக்காத ஒரு ஊழியக்காரனை சர்ப்பம் தீண்டும். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள ஜெபம் ரத்தத்தில் ரத்தமாய் கலக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபிக்காத ஒருவனுக்கு இந்த வாக்கு தத்துவம் இல்லை. ஜெபமே நம்முடைய மூச்சாக காணப்பட வேண்டும். ஜெபமே நம்முடைய இரத்த நாளங்களில் இரத்தமாக மாற வேண்டும். ஓரியா கபௌ சந்தனமர மக்கமா. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே அவர் பெரிய ஜெப வீரனாயிருந்தார். ஜெப வீரனாயிருந்தார். ஆகையால் நீங்களும் நானும் முதலாவது இயேசுவை போல ஜபிப்போம், பேதுருவை போல ஜபிப்போம், ஸ்தோத்திரம், யோவானை போல ஜபிப்போம், பவுலும் சீலாவும் போல ஜபிப்போம், பரிசுத்தவானாகிய தானியேலை போல 3 நேரம் முழங்கால் படியிட்டு எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறக்க ஜபம் பண்ணுவோம். நிச்சயமாய் சொல்கிறேன், எந்த சிங்கமும் சேதப்படுத்தாது, எந்த பாம்பும் சேதப்படுத்தாது, எந்த கொரோனாவும் சேதப்படுத்தாது, எந்த கொள்ளை நோயும் சேதப்படுத்தாது. நீ முழங்கால போட்டு ஜெபம் பண்ணு, கர்த்தருனை அற்புதமாய் பாதுகாப்பார். ஒன்று முன்னை சேதப்படுத்துவது இல்லை. இரண்டாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நீங்களும் நானும் அவரை பின்பற்ற வேண்டிய அடுத்த காரியம், பாயிண்ட் நம்பர் 2, இயேசு கிறிஸ்துவின் பூரண கீழ்ப்படிதல். இயேசு கிறிஸ்துவின் பூரண கீழ்ப்படிதல். முதலாவது, இயேசு கிறிஸ்துவின் ஜெப வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க வேண்டும். ஜெபிக்கிறவனை
எந்த சூனியமும் மேற்கொள்ள முடியாது. திட்டவட்டமாக அறிந்துகொள், உபவாசிக்கிறவனை எந்த மந்திர கிரியைகள் மேற்கொள்ள முடியாது. ஸ்தோத்திரம். உபவாசத்தோடு முழங்காலில் நின்று டெய்லி மூணு நேரம் ஜபிக்கிறவங்களை, நடுராத்திரியில் ஜபிக்கிறவங்களை, மத்தியானத்தில் ஜபிக்கிறவங்களை, சாயங்காலத்தில் ஜபிக்கிறவங்களை, காலையில் ஜபிக்கிறவங்களை, எப்பொழுதும் ஜபம், எப்பொழுதும் ஜபம், ஆல்வேஸ் ப்ரே விதவுட் சீசிங். இந்த என்ஜின் சரீரத்தில் ஜீவன் இருக்கிற வரைக்கும் சீஸ் ஆகக்கூடாது. லேலுயா. என்ஜின் சீஸ் ஆகக்கூடாது. எந்த என்ஜின்? ஜபம் என்கிற என்ஜின். தோத்திரம். ஆண்டவர் எத்தனை வருஷம் இந்த உலகத்தில் வைக்க அவர் சித்தம் வைத்திருக்கிறாரோ அத்தனை ஆண்டுகளும் முழங்கால் போட்டு ஜோமனியா, முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுமா? சிறு பிள்ளைகள் பைபிளை தூக்கிட்டு தனியா போய் ஜோம் பண்ணி பழகுங்க. வாலிப பிள்ளைகள் தனியா பைபிளை தூக்கி போய் ஒரு ரூம் குள்ள போய் கதவை போட்டு ஜோம் பண்ணுங்க. இந்த செல்லை நோண்டது, டிவிய நோண்டது, இந்த செஸ் விளையாட்டு, அந்த விளையாட்டு, இந்த விளையாட்டு, கேளிக்கைகள், கிண்டல்கள், பரியாசங்கள், நேர போக்குகள், இதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு முழங்கால் போட்டு ஜெபிக்க கற்றுக்கொள். இந்த லாக்டவுன் நாட்களிலே வந்திருக்கிற ஒரு துயர செய்தி என்ன தெரியுமா? மாசு கட்டுப்பாடு அழகா நீங்கி இருக்குது, ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த நெட் மூலமாக பாவத்துக்குள் போயிருக்கிற பல கோடி மக்கள் இந்தியாவில் பெருகிவிட்டார்களாம். பி கேர்ஃபுல். நமக்கு எப்படி ஆப்ரேட் பண்ணும்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு சின்ன குழந்தை டீப்பா போயிடுறான், ஒரு சிறு குழந்தை தோத்துறோம். எனக்கு மூணு பேத்திகளும் ஒரு பேரன் இருக்கிறாங்க. என் பேரன் பேத்திகள் செல்ல வாங்கி அவங்களே அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணி உள்ள போயிடுறாங்க டீப்பா. நமக்கே ஒண்ணு தெரிய மாட்டேங்குது. நமக்கு ஏதோ போன் வருதா, அட்டன் பண்றோமா, போன் பேசுறோமா, அவ்வளவுதான் தெரியுது. மற்றபடி ஒண்ணு வர மாட்டேங்குது. அது வராததுக்காக தோத்துறோம். இன்றைக்கு கோடிக்கணக்கான ஊழியக்காரர்கள் ஸ்தோத்திரம் இந்த நெட் மூலமாக, இந்த ஃபேஸ்புக் மூலமாக, இந்த வாட்ஸ்அப் மூலமாக, இந்த சாட்டின் மூலமாக வேசித்தன பாவத்திற்குள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். எச்சரிக்கை. இதெல்லாம் தூர தூக்கி போட்டுட்டு முழங்கால் போட்டு ஜோமனியா, முழங்கால் போட்டு ஜோமன். நிச்சயமா சொல்றேன், சர்ப்பங்களை எடுப்பாய், தேள்களை மிதிப்பாய், சத்துருடைய சகல வலிமையும் மேற்கொள்ளும்படி ஆண்டவர் இயேசு அவருடைய அதிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து விட்டு போயிருக்கிறார். கை தட்டி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க. ஓர் ஷாபாலா பாராபா. இரண்டாவது மிக மிக முக்கியமான காரியம், இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல். வாசிக்கலாமா? பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் 51-52 வசனங்களை வாசிக்கிறேன். பின்பு இயேசு அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்துக் கொண்டாள். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகம் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷமா. தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், பஸ்கா பண்டிகைக்கு 12 வயசுல போறாங்க எல்லாம் சேர்ந்து.
எருசலேம்ல போய் பஸ்கா பண்டிகை கொண்டாடிட்டு ஏன்னா பல லட்சக்கணக்கான மக்கள் அந்த பண்டிகைக்கு போவாங்க. அந்த கூட்டத்தில் ஏசப்பாவை அவங்க அப்பா அம்மா மறந்துட்டாங்க, காணா போயிட்டாரு. பாதி தூரம் வந்துட்டாங்க, ஐயோ எங்க என் மகனை காணான்னு சொல்லி ரெண்டு பேரும் மார்பில் அடித்து கொண்டு புலம்புகிறார்கள். வாயில வயிற்றுல அடிச்சுக்கிட்டு எருசலேமுக்கு தேடி வர்றாங்க. வந்தா அவர்கள் போதகர்கள் நடுவிலே உட்கார்ந்து அவர் பேசி கொண்டிருந்தார். கைகளை தட்டி ஒரு அழில சொல்லுங்க, அல்லேலூயா. அவருடைய பேச்சு எல்லாருக்கும் ஆச்சரியம் உண்டாவதாய் காணப்பட்டது. ஸ்தோத்திரம். வந்து சொல்றாங்க, ஏப்பா மகனே ஏன் எங்களுக்கு இப்படி செஞ்ச? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோட உன்னை தேடினோமே. அப்ப இயேசு சொல்றாரு, அதற்கு அவர், நீங்கள் என்னை ஏன் தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டும் என்பது அறியீர்களா? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா? உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி அவர்கள் மறுபடியும் நாசரேத்துக்கு வருகிறார்கள். நாசரேத்து தான் யோசேப்பையாவுடைய பூர்வீகமான இடம், ஜோசப்புடைய பெர்த் பிளேஸ், மரியம்மாளுடைய பெர்த் பிளேஸ் நாசரேத்து. ஐயோ அந்த நாசரேத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் இருக்குது, சொல்லி முடியாத ஆசீர்வாதம் ஐயா. முதல் 2008 நாங்க டாக்டர் பால் தினகரன் அவளோடு கூட முதல் முறை அந்த புனித பயணத்துக்கு போறோம். போயிட்டு நாசரேத்துக்குள்ள என்ட்ரு ஆகுறோம். அந்த நாசரேத்து சர்ச்சில் நாங்க போய் இறங்கின உடனே அந்த பெல் அடிச்சு பாருங்க, அப்படியே மயிர் சிலிக்கக்கூடிய அளவுக்கு அந்த பெல் அடிச்ச உடனே தேவ பிரசன்னம் எங்களை நிரப்பினதை நாங்கள் உணர்ந்தோம். 2008 போகும்போது அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு மாதுளம்பழம் குண்டி இவ்வளவு பெருசு, ஒரு மாதுளம்பழத்தை கையில தூக்க முடியலங்க, அவ்வளவு பெரிய மாதுளம்பழம். வேர்க்கடலை ரோட்ல வித்தாங்க, கிரவுண்ட் நட்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். அங்கிருந்து ஒரு வேர்க்கடலை இவ்வளவு பெருசு ஒன்ன உடச்சு வாயில போட்டா வாய் நிரம்பிதுங்க ஒரே ஒரு சீடு, அவ்வளவு ஆசீர்வாதம். ஏன்னா உலகத்தை உண்டாக்குன தெய்வம், சூரியனை சந்திரனை நட்சத்திரங்களை உண்டாக்குன தெய்வம், அவர் வாழ்ந்த பூமி எவ்வளவு செழிப்பா இருக்கும், ஒரு கை தட்டுங்க பாப்ப சந்தோஷமா. அதே போல இந்த இயேசுவானவர் இன்னைக்கு உயிரோட தான் இருக்கிறாரு. யார் யார் உள்ளத்திலெல்லாம் இந்த இயேசுவானவர் வாழ்கிறாரோ உங்க வாழ்க்கை செழிப்பாக மாறும். வனாந்திரம் போல இருக்கலாம், காஞ்சு கருவாடாய் போய் கிடக்கலாம், பயப்படாது, இயேசுவானவர் உங்க வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுவார். அவர் நாசரேத்தில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். தேவப்பிள்ளையே, ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு ஊழியக்காரனுக்கு, ஒரு விசுவாசிக்கு கீழ்ப்படியும் அபிஷேகம் இல்லாவிட்டால் அவன் சர்ப்பங்களை எடுக்க முடியாது, தேள்களை மிதிக்க முடியாது, சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள முடியாது. திட்டவட்டமாய் அறிந்து கொள். அடுத்து சோத்ர பிலிப்பியர்கள் நிருபம் 2:8 வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது
சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். என்னை கவனிங்கம்மா, ஐயா, அப்பா, தம்பி, தங்கச்சி, பரிசுத்தவான்களே, தீர்க்கதரிசிகளே, மேய்ப்பர்களே, போதகர்களே, லிசன் இயர் கேர்ஃபுல்லி. உலகத்தை உண்டாக்கின தெய்வம், சூரிய சந்திர நட்சத்திரங்களை உண்டாக்கின தெய்வம், அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தெய்வம் இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்த போது அவர் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா, சந்தோஷமா. மரண பரியந்தம் and being found in fashion as a man, Jesus humbled himself and became obedient unto death, even the death of the cross. சிலுவையின் மரண பரியந்தமோ தம்மை தாழ்த்தி கீழ்ப்படிந்தார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா ஆதாயத்துக்காக கீழ்ப்படிவாங்க. அப்பா கிட்ட காசு வாங்கணும்னா நல்ல பிள்ளையா நடிச்சுக்கிடுவாங்க. அம்மா, அம்மாவை ஏமாத்தணும்னா நல்ல பிள்ளையா நடிச்சுக்கிடுவாங்க. ஊழியக்காரனை ஏமாத்தணும்னா நல்ல பிள்ளையா ஐயா குய்யான்னு ரொம்ப நடிப்பாங்க. 41 வருஷத்தில் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். உண்மையான கீழ்ப்படிதல். புருஷங்கிட்ட காசை கறக்கணும்னா மனைவி கீழ்ப்படிதல் போல நடிச்சு காசை கறந்துருவாங்க. இதுவா கீழ்ப்படிதல்? நோ, உண்மையான கீழ்ப்படிதல், ரியல் ஒபீடியன்ஸ் ஸ்பிரிட். அது இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தது. தோத்திரம். புருஷனை நைஸ் பண்ணி கீழ்ப்படுகிற மாதிரி கீழ்ப்படிஞ்சு நடிச்சு நீ வந்து ஆசீர்வாதத்தை பெற பார்த்தியா, அது ஆசீர்வாதம் அல்ல, சாபம் என்பதை மறந்து விடாது. அம்மா, அப்பாவை ஏமாத்தி அம்மாவை ஏமாத்தி கீழ்ப்படிவது போல பாசாங்கு பண்ணி நீ ஆசீர்வாதத்தை பெற பார்த்தியா, அது உண்மையான ஆசீர்வாதம் கிடையாதுமா. வாலிபனே, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, வாழ்க்கையை இன்றைக்கு மாற்றிக்கொள்ளும்படி இயேசப்பா பேசிக் கொண்டிருக்கிறார். உண்மையான கீழ்ப்படிதல், நேசர் இயேசுவுக்குள் காணப்பட்ட கீழ்ப்படிதல் அதுதான். பிதாவுக்கு பிரியமானபடி அவர் கீழ்ப்படிந்தார். அப்பாவின் சித்தத்தை செய்வதற்கு கீழ்ப்படிந்தார். இன்னைக்கு பிள்ளைகள் நைசா பேசி குள்ளா போட்டு கவத்திடுறாங்க. ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், உடனே அப்பா ஒரு குச்சி எடுக்கிறாருன்னா, அம்மா ஒரு குச்சி எடுக்கிறாங்கன்னா என்ன பண்ணுது, உடனே ஓடி வந்து கட்டி பிடித்து கழுத்தை கட்டி பிடிச்சு என்ன பண்ணிடுறான், நாலு முத்தம் கொடுத்து ஏமாத்தி போடுதியா, ஏமாத்துதா புள்ள. அப்படிப்பட்ட கலியுக காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். அது வல்ல உண்மையான கீழ்ப்படிதல், உத்தமமாய் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கீழ்ப்படிவதற்கு எந்த பாதைக்கு ஊடாய் கடந்து போனார் தெரியுமா? உங்களுக்கு அறிவிக்கிறேன், கேளுங்கள். எபிரேயர்கள் நிருபம் 5 அதிகாரம் 7 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன்.
அவர் இயேசு மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய இரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்ன கவனிங்க, இப்ப உலகத்தை உண்டாக்கின தெய்வம் இயேசு, சூரிய சந்திர நட்சத்திரங்களை உண்டாக்கின தெய்வம் இயேசு, அவர் இந்த உலகத்தில் இயேசு என்கிற பெயரில் மாம்சத்தில் வெளிப்பட்ட போது எப்படி கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார்? பட்ட பாடுகளினாலே, அப்ளிக்ஷன்ஸ், பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்களின் வழியாக அவர் கடந்து போய் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூரணரானார். என்ன பாருங்க, என்ன கவுனிங்க, பாவத்தில் பிறக்காதவர், பாவமே செய்யாதவர், பரிசுத்தமாய் வாழ்ந்தவர், அவரே பூரணராவதற்கு அவ்வளவு பாடுபட்டு கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூரணரானார்னா, பாவத்திலேயே பிறந்த நம்ம எந்த அளவுக்கு அந்த பாதைக்கு ஊடாய் கடந்து செல்ல வேண்டும்? விளங்கிக்கிட்டீங்களா? தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கள்ள உபதேசங்கள் வந்துவிட்டது. எப்படி தெரியுமா? எப்பா ஏ விசுவாசிய, 2020 வருஷத்துக்கு முன்னால ஏசப்பா சிலுவையில ரத்தத்தை சிந்திட்டார் பாத்தியா? அந்த ரத்தத்தை நீ நம்பினா போதும், நீ பரிசுத்தவான், நீ பரிசுத்தவாட்டி, நீ என்ன பண்ணாலும் உன்னை தண்டிக்க மாட்டார் ஆண்டவர், தண்டிக்க மாட்டாரு, ஏறி நரகத்துக்கு போவ ஜாக்கிரதை. தேவ சமூகத்தில் இந்த கள்ள போதகர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். நம்ம எப்ப பூரணராகிறோம்? கடைசி நேரம் வரைக்கும், இந்த சரீரத்திலிருந்து ஜீவன் பிரியும் வரைக்கும் நம்ம பரிசுத்தம் அடைந்து கொண்டே போக வேண்டும். மாம்சத்துக்கும் ஆவிக்கும் போராட்டம் உயிர் பிரியிற வரைக்கும் இருக்கும், உயிர் பிரிய வரைக்கும் இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் ஒரு காரியத்தை நான் அந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். மேரி என்று சொல்லக்கூடிய ஒரு நன், அவர்கள் வியாதிப்பட்டு கேன்சர் வியாதியில் மரண படுக்கையில் இருந்திருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அதன் மத்தியில் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்து அநேகரை சீசராக மாற்றி அவர்கள் ஊழியம் செய்திருக்கிறார்கள். கடைசியில் அவங்களுக்கு மரண நேரம் வந்தது. மருத்துவமனையிலே அவர்கள் சீரியஸ் கண்டிஷனில் அவர்கள் படுக்கையில் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி படுக்கையில் இருந்த அந்த சகோதரி ஜீவனை விடும்போது, ஆண்டவர் இயேசுவை நான் பார்க்கிறேன், ஆண்டவர் இயேசுவின் மகிமையை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி சிரித்த முகத்தோடு அப்படியே ஜீவன் பிரிந்து போகுது. அதை அப்படியே போட்டோ எடுத்து பிரசுரம் பண்ணியிருக்கிறார்கள். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள்.
சரீரம் முழுவதும் கேன்சர் வியாதிங்க. ஆனால் அந்த அம்மா முகத்தில் அந்த கேன்சர் வியாதியுடைய அறிகுறியே இல்லை. சந்தோஷமாய் உயிர் பிரி வரைக்கும் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே இயேசுவையே நினைத்து நினைத்து, ஆத்துமாக்களையே நினைத்து நினைத்து, அப்படியே சிரித்த முகத்தோட அந்த பல்லு கூட தெரியுது அழகா. ஸ்தோத்திரம், ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு நன் ஸ்தோத்திரம், ஒரு கன்னியாஸ்திரி அம்மா கேன்சர் வியாதி வந்து உபத்திரவத்தின் பாதையில் மறிக்கும் போது சிரித்த முகத்தோட புன்னகையோட அப்படியே அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போயிருக்கிறாங்க. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சந்தோஷமா. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நானும் ஆண்டவர் இயேசு எப்படி சிலுவையின் மரண பரியந்தம் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தாரோ அதுபோல கீழ்ப்படிங்க ஐயா. நிச்சயமா சொல்றேன், சர்ப்பங்களை எடுப்பீங்க, தேள்களை மிதிப்பீங்க, சத்துடைய சகல வளைமையை மேற்கொள்வீங்க, ஒன்னும் சேதப்படுத்தாது. முதலாவது ஜபம், ரத்தத்தோடு ரத்தமாய் கலக்க வேண்டும். இரண்டாவது கீழ்ப்படிதல் வெளிப்பட வேண்டும். யாத்திரையாமத்தின் புஸ்தகம் 24:6-7 வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காதுகள் கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். என்ன கவனிங்க, கர்த்தர் சொன்னபடியெல்லாம் நாங்கள் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம். இந்த பிரசங்கத்தை கேட்கிற சிறு பிள்ளைகளே, வாலிபர்களே, வயோதிபர்களே, ஊழியர்களே, பரிசுத்தவான்களே, தீர்க்கதரிசிகளே, சுவிசேஷகர்களே, மேய்ப்பர்களே, இந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல முடியுமா? ஆயத்தமா? கர்த்தர் சொன்னபடியெல்லாம் நாங்கள் செய்வோம். கை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். கர்த்தர் சொன்னபடியெல்லாம் நாங்கள் செய்வோம். ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியம் என்பதை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்களும் நானும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் சர்ப்பத்தை எடுக்க முடியாது, தேளை மிதிக்க முடியாது, அது நம்மளை மிதிச்சுப்படும். பி கேர்ஃபுல். யோசுவாவின் சரித்திரம் 24:21 வாசிக்கிறேன், கேளுங்கள். ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, அப்படி அல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி, கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களே சாட்சிகள் என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். ஹலோ, என்ன கவனிக்கிறீங்களா? உங்க இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேரே திருப்பு.
ஒரு காதலின் இடத்தில் உன் இருதயத்தை திருப்பாத, ஒரு காதலின் இடத்தில் உன் இருதயத்தை திருப்பாத, ஒரு மனிதன் இடத்தில் உன் இருதயத்தை திருப்பாத, ஒரு ஊழியக்காரனிடத்தில் உன் இருதயத்தை திருப்பாத, ஒரு தீர்க்க தரிசியின் இடத்தில் உன் இருதயத்தை திருப்பாத, கர்த்தரிடத்தில் உன் இருதயத்தை திருப்பு. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க தீர்க்க தரிசிகளை தெய்வமா நினைச்சிட்டு இருக்காங்க. தவறு, தவறு. ஊழியக்காரர்களை தெய்வமாக்கி கொண்டிருக்கிறார்கள். அது விக்கிரக ஆராதனை. பி கேர்ஃபுல். ஊழியக்காரங்களை கனப்படுத்த கற்றுக்கொள்ளுங்க, அது போதும். தெய்வமாக்கிறாத, அது உன்னை ஆபத்தில் கொண்டு போய் முடித்து விடும். தீர்க்க தரிசி போனவனே நீயும் போயிடுவே. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், மெய்யான தீர்க்க தரிசியாகிய இயேசு கிறிஸ்துவை, அவருக்கு நேராக உன் இருதயத்தை இந்த காலை நேரத்தில் திருப்பு, திருப்பு. தாய் தகப்பனுக்கு பிரியமற்ற காரியத்தை, தேவனுக்கு பிரியமற்ற காரியத்தை, வேத வசனத்துக்கு பிரியமற்ற காரியத்தை செய்ய நீ துணிகரம் கொண்டு நடக்காதே. இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இன்னைக்கு உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான ஊழியர்கள் ரத்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விசுவாசிகள் இரத்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகள் செய்கிற அக்கிரமத்து நிமித்தம் கர்த்தருக்கு நேராக உன் இருதயத்தை திருப்பு மகனே, கர்த்தருக்கு நேராக திருப்பு மகனே. 24 வசனம், அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம் என்றார்கள். தலைக்கு மேல ஒரு கை தட்டு கொடுங்க பாப்பா, சந்தோஷமா. நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம், நாங்கள் கர்த்தரின் சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம். இன்றைக்கு அந்த கீழ்ப்படிதலை அலங்காரமாக்கிக் கொள். கர்த்தருனை மேன்மைப்படுத்தி விடுவார். 1 சாமுவேல் 15:22 சாமுவேல் தீர்க்க தரிசியின் மூலமாய் கர்த்தர் சொல்கிறார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். பலியை பார்க்கிலும் ஆயிரம் ஆயிரமான ஆட்டுக்கடாக்களின் இரத்தத்தை பார்க்கிலும் ஸ்தோத்திரம், கீழ்ப்படிதலே உத்தமம் என்று எழுதி வைத்திருக்கிறார் யாக்கோபு நிருபன் ஐயா. அழகாய் எழுதியிருக்கிறாரே யாக்கோபு நிருபம். 4:6-7 வாக்கியங்களில் மிக அழகாய் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆகையால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கை தட்டுங்க பாபா சந்தோஷமா. எத்தனை பேருக்கு அதிகமான கிருபை வேணும்? என்னை பார்த்து அநேகர் சொல்லுவாங்க, பாஸ்டரையா உங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிருபைய ஊத்துன்னு ஊத்திட்டாரு. சும்மா ஊத்த மாட்டாருமா, கீழ்ப்படியும் போது தான் ஊத்துவாரு. ஒரு சிறு பிள்ளையை போல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படி, அதிகமான கிருபையை கர்த்தர் ஊற்றி விடுவார்.
அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்துக்கு நீ கீழ்ப்படியாம, கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படியாம, பாம்பை எடுப்பேன், தேளை மிதிப்பேன், பிசாச ஓட்டுவேன், பேய ஓட்டுவேன், ஒன்று என்ன சேதப்படுத்தாது, ஒன்ன காலி பண்ணிவிடும். ஆண்டுடைய கிருபையினால இந்த அற்புத ஜெபக்கோபுர ஏஜி தேவாலயத்தில் ஆயிரக்கணக்கான பிசாசுகளை ஆண்டவர் துரத்தி இருக்கிறார். தாழ்மையாக சொல்லிக் கொள்கிறேன், ஆயிரக்கணக்கான வியாதியஸ்தர்களை ஆண்டவர் சுகப்படுத்தி இருக்கிறார். மனத்தாழ்மையோடு அறிவித்துக் கொள்கிறேன். அதனால எனக்கு பெரிய வரம் இருக்குதா? நோ, வல்லமை தேவனுடையது. ஸ்தோத்திரம், வல்லமை தேவனுடையது. மைட்டி இஸ் காட். ஆண்டவர் தம்முடைய மகிமையை யாருக்கும் கொடுக்க மாட்டார். ஆகையால் தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைகளுக்கும் உண்மையாய் கீழ்ப்படிந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இரண்டாவது, எபிரேயர் 13:16-17 வசனங்களில் மிக அழகாய் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை வாசிக்கிறேன். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஹலோ, என்ன கவுனிங்க? நன்மை செய்யுங்கள், தான தர்மம் செய்யுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், இந்த கொரோனா பேய் ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற நாட்களிலே எத்தனையோ நபர்களுக்கு இன்றைக்கு ஆகாரம் இல்லைங்க, ஆகாரம் இல்லை, வீட்டில் அரிசி இல்லை, அரிசி இல்லை. வெள்ளிக்கிழமை நான் ஆராதனையை முடிச்சுட்டு ஓய்வெடுத்து கொண்டிருந்தேன். கொஞ்ச நேரம் ஒரு ஃபோன் ஒன்று வந்தது, அதை அட்டன் பண்ணேன். ஐயா, உங்களை பார்க்க பாண்டூர்லேருந்து நான் வந்திருக்கிறேயா. ஒரு ஊழியக்காரர் போன் பண்ணார், நீ வாப்பான்னு சொல்லி அந்த சைட் கேட்டுக்கு வர சொன்னேன். என்னப்பான்னு கேட்டேன். ஐயா, குழந்தைக்கு பால் வாங்க கூட காசு இல்லையா, வீட்டில் அரிசி கூட இல்லையா, சாப்பாட்டுக்கே வழி இல்லையா, பாண்டூர்ல இருந்து நான் நடந்தே வந்தையா, பஸ் எதுவும் இல்லை, வாகனங்கள் ஒன்றும் இல்லை, நடந்தே வந்தையா. அவரை பார்த்தபோது என் உள்ளம் உடைஞ்சது, இதயம் நொறுங்கினது. ஒரு ஏழ்மையான ஒரு ஊழியக்காரர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து ஸ்தோத்திரம், சந்தோஷமா அவர் புறப்பட்டு போனார். உண்மையாகவே சொல்லுகிறேன், நான் பெருமைக்காக சொல்லல, மனத்தாழ்மையோடு கூட சொல்லிக் கொள்கிறேன். எனக்கு பாஸ்டமா 6 இட்லி கொண்டு வந்து வைப்பாங்க, திடீர்னு ஒரு ஆள் விசுவாசி உள்ள வந்துடுவாரு. தோத்திரம், நான் 2 இட்லி எனக்கு வச்சுட்டு 4 இட்லி அவருக்கு வச்சு கொடுத்து சாப்பிட்டு சாப்பாடு கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். எனக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிற பாலை அவருக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் உண்மையான அன்பு அதுதான். நான் தின்னா போதும், நானும் என் மனைவி பிள்ளைகள் என் குடும்பம் நல்லா இருந்தா போதும், யார் எப்படி போனா எனக்கு என்ன. அப்படி அல்ல, அப்படி அல்ல. நன்மை செய்யவும் தான தர்மங்களை பண்ணவும்
மறவாதீங்க. இந்த கொரோனாவின் இந்த அகோர பிடிக்கு பிறகு ஏராளமான மக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஒருத்தருக்கும் இல்லைன்னு சொல்லி நாங்கள் அனுப்பல. எங்களுக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, மற்றவர்கள் சந்தோஷமாய் சாப்பிட வேண்டும். ஸ்தோத்திரம். யாரும் பசியா இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது, சாப்பிடலன்னு சொல்லக்கூடாது. கஷ்டப்படுகிற மக்களுக்கு அவங்க கண்ணீரை துடைக்கும்படித்தான் கர்த்தர் நமக்கு உயிரை கொடுத்து வச்சிருக்கிறாரு. நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறக்காதீங்கம்மா, மறக்காதீங்க. ஆண்டவர் இந்த கிருபையை தரட்டும். 17 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. தேவ பிள்ளைகளே, முதலாவது சர்வ வல்லமுள்ள தேவனுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்து கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது, உங்களை நடத்துகிற ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படியணும். இதுதான் வேதத்தின் சட்ட புஸ்தகம். சட்ட புஸ்தகம். ஊழியக்காரன் நீ வேதனைப்படுத்தாத, இல்லாத பொல்லாத காரியங்களை பேசி துக்கப்படுத்தாத, காயப்படுத்தாத, மனமடிவை உண்டாக்காத. உங்க ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவன் உங்க மேய்ப்பன். ஒரு காரியத்தை நான் சொல்லிக் கொள்கிறேன், உலகத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களும் எல்லா விசுவாசிகளுக்கும் உத்தரவாதி அல்ல. நன்றாய் அறிந்து கொள், நீ எந்த திருச்சபையில் கர்த்தரை ஆராதிக்கிறாயோ, எந்த சபையில் நீ தொழுது கொள்கிறாயோ, அந்த சபையின் மேய்ப்பன் தான் உனக்கு உத்தரவாதி. தாராதிலே பங்கு பெற்ற உலகம் முழுவதும் ஆமென் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற எல்லா மதத்தினர், எல்லா சபை மக்கள், எல்லா பரிசுத்தவான்கள், எல்லா தேவ மக்கள் எல்லாரும் உங்களையே நோக்கி பார்த்து பெரிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, இந்த பயங்கரமான கொள்ளை நோயிலிருந்து விடுதலையை பெற்று பாதுகாக்கப்பட கர்த்தர் காத்துக்கொள்ளும். பரிசுத்தவானாகிய யோபையும் அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்த கர்த்தர், ஆமென். என் அன்பு பிள்ளைகளையும் பிள்ளைகளுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்து காத்துக்கொள்ளும். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அவர்கள் நடுவிலே மகிமையாயிருப்பேன் சொன்னவர் அப்படியே செய்து நாமத்தை மயப்படுத்தும். எல்லா சாபங்களும் நீங்கட்டும். உங்க உயிர் தெளிந்த வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் ஒவ்வொரு தனி நபர்களுக்கும், சிறியோர் பெரியோர், வாலிபர் வயோதிபர் எல்லாருக்குள்ள இறங்கி அற்புதம் செய்து விட்டதற்காய் கைகளை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆசீர்வதியும் எந்த தீங்கும் ஒருவரையும் துக்கப்படுத்தாதபடி பாதுகாத்து பராமரித்துக் கொள்ளும். உங்க உயிர் தெளிந்த வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆட்கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். உங்க மகிமையான வருகைக்கென்று ஆயத்தமாக்கும். இயேசு மகாராஜாவின் பரிசுத்தமுள்ள பாதங்களில் விழுந்து கோடி முத்தம் செய்து ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன். அன்பிற்குரியவர்களே, எங்களது சபையின்
ஆராதனை நேரங்கள் தினமும் அதிகாலை 5 மணி முதல் 6:30 மணி வரையிலும் அதிகாலை வேத பாட ஆராதனை தினமும் மாலை 7 மணி முதல் 8:30 மணி வரையிலும் தீர்க்க தரிசன ஜெபவேளை வெள்ளிக்கிழமை தோறும் காலை 11 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரையிலும் விடுதலையின் உபவாச ஆராதனை ஞாயிறு காலை 9:30 மணிக்கு பரலோக மகிழ்ச்சியின் ஆராதனை வேளை ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு மாலை பரலோக ஆராதனை வேளை அன்பானவர்களே இந்த சபையின் ஆராதனை நேரங்களில் குடும்பமாய் பங்கு பெறுங்கள் மற்றவர்களையும் அழைத்து கொண்டு வாருங்கள் கர்த்தர் இயேசுவின் நிறைவான ஆசீர்வாதத்தையும் மெய் சமாதானத்தையும் உண்மையான மகிழ்ச்சியின் சந்தோஷத்தையும் பெற்று அனுபவியுங்கள் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள அற்புத ஜெப கோபுர ஏஜி சபை எண் 8A பெரியார் தெரு மணவாள நகர் திருவள்ளூர் செல்போன் எண்கள் 9940123373 மற்றும் 9443211311 3